புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உங்கள் வாழ்க்கை பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள். ஏனென்றால் வேறு எவராலும் உங்கள் கால்களை கொண்டு நடக்க இயலாது. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் அந்த பாதையை வெற்றி பாதையாய் அமைத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி வந்துகின்றேன் சார். எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் சார். ஆசிரியர் வந்து பள்ளிக்கூடம்ல எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரிதான் சொல்லி கொடுக்கறாங்க. வீட்லயும் எல்லா பேரண்ட்ஸும் பசங்களை படி படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட எவ்வளவுதான் விழுந்து விழுந்து படிச்சாலும் ஒரு சில பிள்ளைகளால மட்டுமே ரொம்ப சிறப்பா அதுல வந்து விளங்க முடியுது. நிறைய பேரால சிறப்பா இருக்க முடியல இல்லீங்களா? இதற்கும் ஜாதகம் ஒரு காரணமாக அமையுமா? 100க்கு 100 ஜாதகமே காரணமா. அது பிறக்கும் பொழுது எழுதப்பட்டதனுடைய விதியினுடைய பயன்தான். ஆசிரியர்கள் என்னதான் அறிவை ஊட்டினாலும் ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தாலும் இவர்கள் பள்ளி பருவத்தில் ஒரு கல்லூரி அளவில் மாநில அளவில் மாவட்ட அளவிலலாம் இவங்க ஃபஸ்ட்டு வர்றதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல மிகுதியாக வெற்றி கொண்டவர்கள் வாழ்க்கையில் தோல்வி கண்டவர்களையும் நிறைய பேரை பார்க்கலாம். அதே போன்று ஃபஸ்ட் கிளாஸில் வந்தவர்களும் நிறைய வெற்றி வாகை சூடியவர்களையும் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் கடந்த ஒரு ஓராண்டுகளுக்கு முன்னால் என்னை பார்ப்பதற்காக சென்னை அலுவலகத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய தாயை அழைத்து வந்தார். அந்த பெண்ணுக்கு வயது 26 முடிஞ்சு 27 தொடக்கத்தில் இருந்தது. அந்த பெண் அவருடைய ஜாதகத்தை பார்க்கிறேன், எந்த கணிதமும் போடலை. பார்த்தெடுப்பிலே பார்க்கிறேன், அவர்கள் பிறந்தது விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தார். விருச்சக லக்னத்திற்கு 3 இடத்திலே சனி ஆட்சி பீடத்தில் இருந்ததை பார்த்தேன். அது மட்டுமல்ல, சந்திரனும் கடகமனையில் ஆட்சி, குருவும் உச்சபலத்தில் இருந்தது. அது மட்டுமல்லாமல் சித்திரை மாதம் பிறந்த பெண்மணி அவர்கள், சூரியனும் பாருங்கள் 6 பாவத்தில் உச்சபலத்தில் இருந்தது, சுக்கிரனும் 7 இடத்தில் ஆட்சி பீடம். அப்போ ஆட்சி பெற்ற கிரகங்கள் நிறைய கோள்கள் அமைந்திருந்தாலும் ராசி கட்டத்தில் ஒரு கிரகங்கள் பார்த்தால் ரம்யமயமாக அழகாக பார்ப்பதற்கு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும். ஆனால் நவாம்ச கட்டத்தினுடைய நிலைப்பாடுகளை வைத்துத்தான் அவர்களுக்கு உயர்வு தாழ்வு. அப்போ நவாம்ச கட்டத்திலையும் அப்படி இப்படி ஆட்சி பெற்ற உச்ச பெற்ற கோள்கள் நவாம்ச கட்டத்தில் ஆட்சி உச்ச நிலையிலே அதிகார மேன்மையில் அழகாக ரம்யமயமாக அமர்ந்ததை பார்த்த உடனே, என்னம்மா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தெடுப்பில் நீங்கள் காவல்துறைக்கு சொந்தக்கார பெண்மணியாக இருக்கிறீர்களே என்று கேட்டேன். அந்த பெண்மணி சிரித்தார். என்னையா, நான் இப்போது ஆசிரியராக இருக்கிறேன். இப்போ அவங்க ஒரு பேராசிரியராக, ஒரு லெக்சரராக இருக்க, ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் கல்லூரியில். குரு உச்சபலத்தில் இருக்கிறது ஆசிரியத்தன்மையைத்தானே குறிக்கும் என்று சொன்னார்கள். ஆசிரியராக வேண்டுமென்றால் இன்றைய இடைநிலை காலத்தில் வேண்டுமென்றால் இருக்கலாம். ஆனால் காவல்துறைக்குத்தான் உங்கள் அதிகார மேன்மை படைத்த அந்த அங்கம் வைத்திருக்கிறது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த ஸ்தானத்தில் இருக்கிற அந்த பெண்மணி ஒரு ஆர்டர் ஷீட்டை எடுத்து முன்னால் போடும்போது, ஐயா எனக்கு டிஎஸ்பி ஆர்டர் வந்துருச்சு, எனக்கு காவல்துறைன்னு சுத்தமாக எனக்கு பிடிக்கலை, எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு தான் எனக்கு ஆசை அப்படின்னாங்க. உங்களுக்கு ஐஏஎஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இல்லை. கிட்டத்தட்ட 7 நான் எக்ஸாம் எழுதணும், 4 எழுதுனேன், பார்டரில் 1 அரை மார்க்கில் எனக்கு தோல்வி கண்டுட்டேன். இப்போ ஆர்டர் வந்ததுன்னு பார்த்தீங்களா, அவங்க டிஎஸ்பி கொண்டாங்க. அப்போ வண்டலூர் ஜூவுக்கு அருகே அமையல அவங்களுக்கு கேம்பஸ் அந்த ட்ரெயினர் அந்த ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட இதில், நீங்கள் இப்போ காவல்துறையில் அதிகார மேன்மை படத்தில் பதவியில் நீங்கள் சிட்டாயிடுங்கம்மா. ஐஏஎஸ் என்றது இப்போ எழுதக்கூடாது, உங்களுடைய ஜாதகத்தில் கோள்களுடைய அமைப்பு இப்போ சாதகமாக இல்லை, 2023 மாதத்துக்கு மேலே எழுதுங்க. ஒரு வாய்ப்பு கிட்டக்கூடிய அறிவு நற்பலாபல்கள் உண்டு. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஏன் அப்படி சொன்ன அப்படின்னா, ஒருத்தர் நீதித்துறையில் அங்கம் வைக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, இல்லை காவல்துறையில் கெஜட்டட் ஆஃபீஸராக வரக்கூடிய ஒரு உயர்ந்த அங்கமாக இருந்தாலும் சரி, அரசியல் சம்பந்தமான அமைப்பு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களாக வரணுமாக இருந்தாலும் சரி, எந்த மக்கள் பிரதிநிதித்துவம் மக்களை ஆளக்கூடிய ஒரு தன்மைக்கு ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சனி நல்லா இருக்கணுமா. மக்கள் பிரதிநிதி, தொண்டர்படைக்கு சொந்தக்காரன், ஏவலாட்களுக்கு சொந்தக்காரன், நீதிமான்களுக்கு சொந்தக்காரன், மக்கள் பிரஜை,
ஆளுகிற ஆளுமை திறமைக்கு சனியினுடைய ஆதிக்கம். அந்த பெண்மணி அவர்கள் ஜாதகத்தில் விருச்சக லக்னத்தில் சனி பாருங்களே, காலபுருஷத்துக்கு பத்துக்குடைய ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி காலபுருஷத்துக்கு பத்திலே லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல. அது மட்டுமல்லாமல் சந்திரன் பாருங்கள், லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் பாதகஸ்தானத்திலே குரு உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த சந்திரன் குரு சனி பார்க்கும்போது பத்தாம் இடத்தை கை வைத்து பார்த்தால் சிம்மமனையாக வரும். அந்த சிம்மமனைக்கு 6, 8, 12 சகிதம் பெற்றதுனால குற்றவியல் சம்பந்தமான ஒரு தொழிலுக்கு நம்ம சீஃபா போய் உட்காரோம். சரிங்க சார், இப்படிப்பட்ட பலம் வாய்ந்த சிறப்பான ஜாதகம் கொண்ட இருவர் ஒரே போஸ்டுக்கு அப்ளை பண்றாங்கன்னா அந்த இரண்டு பேர்ல அந்த போஸ்ட் யாருக்கு கிடைக்கும்? இதே போன்று பலம் போன்ற என்ன கேள்வி கேட்கறீங்க? இப்படிப்பட்ட சிறப்பான பலம் வாய்ந்த ஜாதக அமைப்பு கொண்ட இருவர் ஒரு போஸ்டுக்கு அப்ளை பண்றாங்க, இந்த இரண்டு பேரோட ஜாதகமும் ரொம்ப வலுவா இருக்கு, சிறப்பான அமைப்புல இருக்கு, ஆனா அங்க போஸ்ட் ஒண்ணுதான் இருக்கு, அப்ப யாருக்கு கிடைக்கும்? அதுதான் நவாம்சத்தை பாக்கணும். இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா ராசி கட்டத்தில் ராஜாவாகணும் இருக்கும்மா, நவாம்ச கட்டத்துல கடுதமேகணும்னு இருக்கும். அப்ப இந்த அடிப்படையில சொல்லும் பொழுது ஒரு அன்பருடைய நினைவு தான் வந்தது. ஆனா இதை நான் அழகா விளக்கமாக மக்களுக்கு சொன்னால் தான் இது நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கிறாங்கம்மா. என்னுடைய நிகழ்ச்சியில் பாக்குறவங்க ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் என்னடாவது அறகுறையா விட்டுட்டு போயிட்டாரு சப்ஜெக்ட் அப்படின்றத விட, இந்த விருச்சக லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல சனி ஆட்சி போயிடும். அப்ப பத்தாம் இடத்தை கை வைத்தால் ஆறாம் இடத்துல சனி. அது மட்டுமல்ல சந்திரனும் குருவும் பாருங்களேன் ஒன்பதாம் இடத்துல நேரடியான பார்வை. அப்ப பாத்தீங்கன்னா 6, 8, 12 லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை கை வைக்கும் போது குற்றவியல் சம்பந்தமான ஒரு அமைப்பு. அப்ப குற்றங்களுடைய அமைப்பை தண்டனைக்குரிய ஒரு தண்டித்து கேட்கக்கூடிய கண்டித்து கேட்கக்கூடிய அதிகார மேன்மை படைத்த பதவியில் இவங்களுக்கு அமரணும் விதி. அதே போன்று டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி அமைப்பில் பந்தாடப்படணும் இங்கே நிலை. ஒரு இடத்துல நிலையா நிக்க முடியாது, இங்க ஒரு 6 மாசம் அங்கே ஒரு 1 வருஷம் இந்த டெண்ட் அடிக்கிற மாதிரியே நிலைகள் அங்கே ஏற்படும். அது மட்டுமல்லாமல் பத்துக்குடைய ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய மக உன்னதமான பிளானெட் பாருங்க, இந்த சூரியன் பாருங்கள் லக்னத்திற்கு ஆறாம் இடம் விபரீத ராஜயோகஸ்தானத்தில் உச்சபலத்தில். அந்த சூரியனை இயக்கக்கூடிய நட்சத்திராதி பாருங்கள் நவாம்ச கட்டத்தில் எந்த நிலையில் இருக்கிறது என்றால் ஒரே ஒரு பாதம் கார்த்திகை நட்சத்திரம், அதாவது கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும்தான் மேச ராசியில் ஒன்றாம் பாதம் இருக்கும். அந்த இடத்துல அமரும் பொழுது அம்சகட்டத்தில் எந்த இடத்துல அமரும் என்றால் சூரியன் பாருங்களேன் நேரடியாக பார்த்தால் தனுசு மனையில் அமரும். அப்போ அந்த ஸ்தானத்திலையும் அவர்கள் நல்ல நிலை மேம்பாட்டில் இருக்கிறதுனால இவர்கள் எந்த ரூபத்திலும் உயர வேண்டும் என்பது விதிப்பெயன். அதனால தான் இவர்கள் காவல்துறையினுடைய இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பியினுடைய அமைப்பில் இவங்க அதிகாரம் மேன்மைப்படுத்த பதவியில் இப்போ சிட்டாகி உட்காந்துட்டாங்க. அடுத்தது பாருங்களேன் இவர்கள் படிப்படியாக உயரணும் விதி. 2023 மாசத்துக்கு பிறகு ஐஏஎஸ் குண்டான அமைப்பு அவர்கள் ஜாதகத்தில் வருது. ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இல்லை அதற்கு அடுத்த நிலைக்கு வரணும் அப்படின்னா அவர்கள் ஜாதகத்தில் இல்லாத ஒன்று இவர்கள் என்னதான் படித்து அறிவு ஆற்றல் இருந்தாலும் நிறைய பேர் கீழ்நிலைக்கு தள்ளப்படுறதை நம்ம பார்க்கலாமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் எங்க அம்மா பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருநெல்வேலி. சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக. ஓகே, அவங்க பெயர்? இந்திரா குமாரி. ராசி மற்றும் நட்சத்திரம்? திருவண்ண நட்சத்திரம், மகர ராசி, லக்னம் வந்து மீனம். ஓகேம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? அவ இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியர் படிக்க, வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்லா படிச்சு வருவாள, நாங்க ரொம்ப ஏழை, அதுதான் நாங்க கேக்குறோம். என் பிள்ளை அம்மா சிறப்பா இருப்பாங்கம்மா, கவலையே படாதீங்க. சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. மீன லக்னம் ராசி வந்து இவர்களுக்கு திருவோண நட்சத்திரம் மகர ராசின்னு சொல்லியிருக்கீங்க. திருவோண நட்சத்திரம் மகர ராசி. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ராஜயோகத்தை தித்திக்கக்கூடியவன் அந்த ஸ்தானத்திற்கு தன் வீட்டிற்கு 7ஆம் பாவத்தில் நின்று தன் வீட்டை தானே பார்ப்பது ஒரு அதிபெரிய ஒரு அரியது ஒரு நற்பலாபுரங்கள் ஜாதகத்தில் மடலை செல்வத்தினுடைய அமைப்பில் அழகாக அமர்ந்திருக்குமா. நீங்கள் ரொம்ப ஏழை, இந்த பணக்காரர்லாம் கிரக ஆதிபத்தியத்திலலாம் கிடையாதும்மா. அதனுடைய ஜாதக அமைப்பில் உயரணும்னு விதிப்பயன் இருந்துட்டா கீழ்நிலையில் இருந்தவர்கள் கூட மிகப்பெரிய உயர்ந்த அங்கத்தில் அங்கம் வைக்கக்கூடியவர்களை நிறைய மிகுதியான ஜாதகத்தை பார்த்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் உங்கள் குழந்தை ஜாதகத்தில் பாருங்கள் மீன லக்னத்திற்கு 11ஆம் இடம் ஆதாய லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து சுய நட்சத்திரம் பெற்று திருவோண நட்சத்திரத்தில் அமர்வதே சிறந்த நற்பலாபலங்களை ஏற்படுத்தக்கூடிய அம்சம் தானம்மா. அது மட்டும் இல்லாமல் பெயர்ச்சியும் குருனுடைய பெயர்ச்சியும் சாதகத்தாரையில் வரக்கூடிய நல்ல இடத்துல பாருங்களேன் வருகிற ஆகஸ்ட் மாதம் பாருங்கள் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து ராசிக்கு 11ஆம் இடத்திலையும் அழகாக அமரப்பெறுவதற்கு ஒரு காரணத்தினால எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் மீண்டும் ஐஸ்வர்யமா வரக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பயிற்சி கொடுப்பானம்மா. அழைத்திற்கு மிக்க நன்றி. அழைப்பிற்கு நன்றி.
சார், பொதுவாவே பெரியவங்க சொல்வாங்க, எந்த செயல் செய்தாலும் கால நேரம் பார்த்து செய்யணும்பா அப்படின்னு சொல்வாங்க சார். ஆனா இப்ப பிராக்டிக்கலா பார்த்தோம்னாக்கா லைஃப் இஸ் எ ரேஸ், எல்லாருமே ஓடுறோம். யாரும் ரொம்ப வேகமா ஓடி முன்னுக்கு வராங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கு. இந்த சூழல்லயும் நாங்க வந்து கால நேரம் ஜோசியம் ஜாதகம் எல்லாம் பார்த்து நின்றுட்டு இருந்தோம்னா நாங்க மட்டும் பின்னாடியே நிக்க மாட்டோமா சார்? இதுக்கு உங்களுடைய தீர்வு என்ன? ஜோதிடம் பார்த்தாலும் சரி, ஜோதிடத்தை பார்க்கவில்லை என்றாலும் சரி, விதி பயனை எந்த ரூபத்திலையும் மாற்றிவிட முடியாதுமா. இந்த குழந்தை வேகமாக ஓடுறாங்க, ஒரு குழந்தை எல்லாருமே வேகமாக ஓடுறவங்க எல்லாருமே ஜெயிச்சிட்றாங்களாம்மா. ஏதோ ஒரு சில பேர்கள் தான் வேகமாக ஓடுறவங்க ஜெயிக்கிறாங்க. வேகமாக எந்த வகையில் ஓடுறாங்க? இப்போ கல்வியில் பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வரும் குழந்தைகள், செகண்டாக வரும், இல்லை தேர்டாக வரும். மற்ற குழந்தைகள்லாம் மிடில் இருப்பாங்க. ஒரு குழந்தைகள் மக்குமண்டாக இருக்கிற மாதிரி கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர்கள் பள்ளி பருவத்தில் அறிவால் ஆற்றலால் இவர்கள் உயர்ந்திருக்கலாம். ஆனால் கல்வியில் பார்த்தீங்கன்னா மக்குமண்டா இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, மிடில் பகுதியில் இருக்கவங்களாம் வாழ்க்கையில் சிறகடித்து பறப்பவர்களை நிறைய பார்த்திருக்கிறேன். இவர்கள் அறிவு ஆற்றல் நூதனத்தால் அமைப்பு பெற்றிருக்கலாம். அந்த கல்வி ஸ்தானம் என்பது லக்னத்திற்கு நான்காம் இடமும், அந்த நான்காம் இடத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகங்கள் விடுந்திருந்தாலே இவர்களுக்கு சிறப்பான கல்வி, மேன்மை, ஐஸ்வர்யம், குதூகலம், நடைமுறையில் நல்ல திசைகள் நான்காம் இடத்திற்கு, ஒன்பது கூடைய புத்தியோ, ஒன்பது கூடைய திசையோ, இல்லை அஞ்சு கூடையினுடைய அமைப்போ, ரெண்டு கூடையினுடைய அமைப்போ, நல்ல மிங்கில் இருந்தால் நல்ல டேலண்டாக வருவாங்க. கிளாஸில் நல்லா பாராட்டு இந்த ப்ரைஸ் வாங்குவாங்க. நிறைய பேர் கல்லூரியில் போனால் அவார்டு ரிவார்டு இந்த கோல்டு மெடல் அப்படிலாம் வாங்கலாம். ஆனால் எனக்கு அது சப்ஜெக்ட் அந்த இடத்துல இல்லைம்மா. ஒரு லக்னத்திற்கு ரெண்டாம் இடம்மா. அந்த ரெண்டாம் இடம் தான் தனஸ்தம்பத்து, குடும்ப ஸ்தானம், பேச்சினுடைய நா வன்மையினுடைய ஸ்தானம். இந்த இடத்திற்கு ஒரு மனிதனுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் விழுணும். அந்த இடம் தர்ம கர்மாதி யோகம் விழுந்துட்டு அழகா பத்தாம் இடம் அழகா ஜீவனஸ்தானத்துக்கு அழகாக உட்காந்துரும். இந்த இடம் அழகா உட்காந்துட்டாவே குடும்பம் நல்லா அமைஞ்சிடும், மனைவி நல்லா வாய்ச்சிடுவாங்க, நல்ல பெற்ற குழந்தைகள் நல்லா சீரு சிறப்பாக வாழ்றதுக்கு உண்டான அனைத்து ஐஸ்வர்யம் இந்த ஜாதகன், இந்த தகப்பன் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய மழலை செல்வங்களுக்கும் நல்ல அழகாக பொருளாதார உயர்வை தந்துட முடியும். அதே போன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, நூற்றுக்கு பார்த்தீங்கன்னா 85% பொருளாதாரத்தால் திக்குமுக்காடுறதை பார்க்கலாம். நிறைய பேர் வந்து எல்லாத்துக்குமே எதுக்காக படிக்கிறோம், ஒரு கிளாஸ் படிக்கிறோம், ஒரு கல்லூரிக்கு போகிறோம், கல்லூரிக்கு முடித்ததுக்கு பிறகு இன்னும் படிக்கிறேன்னு சொல்ல முடியும், வேலைக்கு போகிறேன், என்னப்பா வருமானம் வருதான், மானம் வருமானம், மானம் எங்க இருக்கிறது, வருமானத்தில் வருகிறது, அதுதான் வருமானம் கேட்டான், வருதான் மானம் வருமானத்தில். அப்போ ஒரு ஜாதகத்திற்கு பொருளாதாரம் இல்லைன்னா இந்த உலகத்துல சிறப்பா வாழ முடியாது. ஏன்னா விலை கொடுத்து வாங்க முடியாத பொருள்களும் இந்த ஜீவன இந்த ஸ்தானத்தில் இருக்கிறது. அப்போ ஜாதகத்தை பார்த்தாலும் சரி, பார்க்கவில்லை என்றாலும் சரி, பிறப்பு அமைப்புன்னு ஒன்று இருக்கணும்மா. பிறக்கும் போது 27 நட்சத்திரம், 108 பாதம், திதி, கரணம், அஷ்டவர்க்க பரலது ஃபிக்ஸ் பண்ணி தானே அனுப்புறான். இடையில காசு கொடுத்து வாங்குறதெல்லாம் கிடையாது. இந்த குரு பயிற்சி மாறிட்டா நல்லா இருக்கும், இந்த சனி பயிற்சி மாறிட்டா நல்லா இருக்கும், ராகு கேதுகள் மாறிட்டா நல்லா இருக்கும். 7.5 சனி என்பது 7.5 ஆண்டுகள் தான். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்னையா 7.5 சனி 7.5 வருஷம் தானே சொன்னாங்க. 7.5 போனா நல்லா இருக்கும் நாங்களே, அஷ்டம சனி போனா நல்லா இருக்குங்கனால, ராகு பயிற்சி போனா நல்லா, இன்னும் நான் நல்ல வேலையா 7.5 சனிங்கிறது என்னையா ஒரு மனிதனுக்கு 40 வருஷம் 50 வருஷம் பிடிச்சிடுமா ஐயா? இன்னைக்கு நான் என்ன பிறந்ததுல இருந்து இந்த 50 வயசு வரலாம் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் ஐயா இருக்கிறேன். நிச்சயகண்டம் பூர்ணசா எனக்கு 7.5 சனிங்கிறது ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க, ஆனா காலமெல்லாம் சனி பிடிச்சிருக்கா. அப்போ இது வந்து மைனஸான ஜாதகம். ஒரு ஜாதகத்துல கூடக்கூடிய கோள்களும் கூடக்கூடாத கோள்களும் ஒரு கணக்கு இருக்கு. நேற்றைய தினம் பாருங்கள், ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய ஜாதகத்தையும் பார்க்கிறார்கள். பார்க்க வந்தது கணவனுடைய ஜாதகம், ஆவல் மிகுதியால் மனைவியுடைய ஜாதகத்தை பார்க்கிறார்கள். மனைவி ஜாதகத்தை பார்த்தோம்னா இவ்வளவு இதுவா சொல்லும் போது குழந்தைகளுடைய ஜாதகத்தையும் பார்த்துடுவோமே சொல்லிட்டு மூத்த குழந்தை ஜாதகத்தை எடுத்து வைக்கிறாங்க. அந்த குழந்தை பாருங்களேன், பிறந்திருப்பது கடகலகணத்தில் பிறந்திருக்கு. கடகலகணத்துக்கு பாக்கியவான் என்று சொல்லக்கூடியவன் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறான்? 9ஆம் இடம். மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய மக உன்னதமான பிளானட் யாருக்குன்னா கடகலகணத்திற்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாக்கியாது. அந்த குரு பாருங்கள் லக்னத்தை பார்க்கிறார். ராசி பாருங்கள் மேஷராசி பரணி நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரன் வச்சுக்கோங்களேன். ஆனால் அது மட்டுமல்ல, பாக்கியவான் குரு பார்த்துட்டா இவர் செழிப்பா இருந்துட்டா போதாது. பொருளாதார ஐஸ்வர்யம் இருக்கணும், பின்னாடி நல்லா சம்பாதிக்கணும், நல்ல கல்வி இருக்கணும், நல்ல மேன்மை இருக்கணும், நல்ல மனைவியினுடைய ஸ்தானம் என்ன, நல்ல புத்திரஸ்தானம் எப்படி அமர்ந்திருக்கிறது என்றால், இந்த கடகலகணத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் அமர்ந்தது. அந்த பையனுக்கு 7 வயது. அம்மா நீங்கள் பெற்றது மாணிக்கம்னு சொன்னேன். எப்படி சொன்னேன் அப்படின்னா, அப்போ கடகலகணத்திற்கு 2ஆம் இடத்தை கை வைத்து பார்த்தால் 2ஆம் இடத்திற்கு 9 குடைவன் யார் என்று பார்த்தால் அந்த செவ்வாய். லக்னத்திற்கு வேண்டுமானால் பஞ்சம கர்மாதிபதி, பஞ்சம ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய முதல் தர யோகாதிபதியாக செவ்வாய் மிளரலாம். ஆனால் யாரோட கூடுனா சோப்பு சீப்பு வரலாறுன்னு ஒரு கணக்கு இருக்குமா? அந்த அடிப்படையில் கடகலகணத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு எல்லாத்துக்கும் ஒரு 100% மென் பவர் இருக்குன்னா, சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு 1.25 பங்கு எக்ஸ்ட்ராடனரி பவர் கிடைக்குமா?
அப்போ 100க்கு 125 பவரை வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னா மென் பவர் அவங்களுக்கு இயற்கையாகவே வரும். அந்த இடத்துல சுக்கரன் கூடும் பொழுது அந்த இரண்டாம் இடத்திற்கு 9 கூடிய பாக்கியாதிபதியும் இரண்டாம் இடத்திற்கு 10 இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானாதிபதி அந்த சுக்கரன் வருவான். லக்னத்திற்கு சுக லாபாதிபதியாக சுக்கரன் வரலாம், ஆனால் நான் சொல்லுவது இரண்டாம் இடத்திற்கு. அந்த சுக்கரனும் செவ்வாயும் இரண்டாம் இடத்தில் தர்மகர்மாதிபதி யோகத்தில் வீழ்ந்திருக்கிறதுனால அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இவர்களை நல்ல ஃபோர்ஸில் நல்லா இறக்கி விடுங்க ஐயா. குறிபாத்தி சுடுறதில் இந்த குழந்தை கெட்டிக்காரன் சொன்ன உடனே ஐயா என் பையன் துப்பாக்கி சுடுறதில் ரொம்ப அழகாக ஒரு 7 வயசு குழந்தை. அப்போ 8 இடத்தை கை வைத்து பார்த்தால் 8 இடம் தான் ஒரு மகனுக்கு உச்சாணி ஸ்தானம், புகழுக்குரிய ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம். அதுக்கு பேர் எப்படி மூர்த்தி கீர்த்தி ஸ்தானம் சொல்லுவாங்களோ அந்த 3 இடத்தை வீரத்தீர பராக்கிரம ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்களோ இந்த லக்னத்திற்கு 8 இடம் தான் புகழுக்குரிய ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான் ஐயா, அப்படி இருந்தவன் இப்படி போயிட்டான்னு சொல்றாங்களே அந்த 8 இடம் தான். சரி, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சின்ன குழந்தை பிறந்த உடனே அதோடைய ஜாதகத்தை நீங்க கணிக்கிறீங்க, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு சொல்றீங்க. அந்த குழந்தையுடைய வாழ்க்கை அப்படியேதான் அமையுமா இல்ல அதுல மாற்றங்களும் ஏற்படுமா? நான் சொல்றதுனால அந்த குழந்தை அப்படியே நடக்க போறது இல்லம்மா, அது பிறப்பால் வாங்கிட்டு வந்த அமைப்பு தான்மா. விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்ற பழமொழிக்கேற்ப இந்த பயிர் வளைந்து நல்ல சீரும் சிறப்புமாக கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகள் நல்ல வளர்ச்சியாக 70-80 ஆண்டுகள் வாழ்றது பெருசில்லை. அந்த வாழும் காலத்தில் நற்பலாபலன்களை அடையக்கூடிய இந்த ஆன்மாவா இல்லை தீமையான பலாபலன்களை அடையக்கூடிய இந்த ஆன்மாவா, இது நம்ம கணக்கு. மனித வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் நிறைந்த அப் அண்ட் டவுன் நிறைந்தது தான். நன்மையும் தீமையும், அதாவது தீமை என்பது 75%, நன்மை என்பது 25% கூட இல்லை, 85% தீமையை சொல்லலாம். இந்த 7 நாளில் 6 ஓடிட்டு அந்த 1 ஓய்வு ஞாயிற்றுக்கிழமை கிடைக்குது இல்லையா, அதுக்காக தான் எல்லாம் சுற்றுறோம், அந்த ரெஸ்ட்டுக்காக. அந்த மனநிறைவும் சந்தோஷமும் அந்த ஜாதகத்தில் பிறப்பால் எழுதப்பட்ட அந்த அடிப்படையில் தான் இந்த கடக லக்னம். இந்த கடக லக்னத்தில் மன்னவன் குரு பொன்னவன், இந்த குரு அந்த குழந்தையினுடைய ஸ்தானத்தை உயிர் ஸ்தானத்தை பார்வையிடுகிறது. ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் சுக்கரனும் அமரப்பெற்றிருந்தது. நேற்றைய தினம் அந்த தாய் தகப்பன் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை ஜாதகம் 7 குழந்தை தானம்மா. அம்மா இவன் பேச்சால் உயரக்கூடியவம்மா, நல்ல அழகாக பேசுவான்மா, யாரையும் எடுத்தெறிஞ்சே பேச மாட்டான். கிளாஸ்லேயும் அவன் ஃபஸ்ட்டு தான்மா வருவான், இல்லை செகண்ட் வந்தாலும் சரி தேர்டு வந்தாலும் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் சென்டம் தான் எல்லாத்துலையும். அவன் சிபிஎஸ்சி தான் அம்மையா ஆசிரியரிடத்தெல்லாம் நல்ல பேருங்க ஐயா, ரொம்ப குவைட்டான பையன், படிப்பில் கெட்டிக்காரன்னு சொல்லுவாங்க, அதை அப்படியே உணர்த்துறீங்க. இங்கே என்ன எழுதியிருக்கோ அந்த விளையும் பயிர் முளையிலே தெரியணும் இப்போ சொன்னீங்க இல்லையா, அந்த ஸ்தானம். அது மட்டும் அல்லாமல் இந்த கடகலகணத்திற்கு 2 இடம்தான் தனம், குடும்பம், வாக்கு வன்மை, வாய்க்கு ருசியாக சாப்பிடக்கூடிய ஸ்தானம் 2 இடம். அந்த இடத்துல பாருங்களேன், செவ்வாயும் சுக்கரனும் மங்களனும் சுக்கரனும் அமர்ந்திருந்து அந்த 2 இடத்திற்கு 9 பாக்கியவானும் அந்த 2 இடத்திற்கு 10 ஜீவனாதிபதியும். லக்னத்திற்கு வேண்டுமென்றால் 10-11 வரலாம் அந்த சுக்கரனும். 2 இடத்தை சொல்லுகிற நண்பர்களே, அந்த 2 இடத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகமும் விழுந்துருச்சுமா. 8 இடம் தான் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், திடீர் கண்டாதி உவாதைகளையும் கொடுக்க கூடிய துர்பலாபலங்களை ஸ்தானம். அந்த 8 இடம் பாருங்களேன் நல்ல அழகா ரமயமயமா யோக பாவத்தில் அமைந்திருக்கிறதுனால இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிபாத்தி சுடுறதுல கெட்டிக்காரர். அப்ப பார்த்தீங்க கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி இல்ல வில்லு எரிதலா இருந்தாலும் சரி ஈட்டி எரிதல் மற்றவைகளை துப்பாக்கி இதுவா இருந்தாலும் சரி இவர்களுக்கு மென் பவர் அதிகம் சொன்னா ஐயா என் துப்பாக்கி சுடுறதுல ரொம்ப ஆர்வம் என் குழந்தை, ஐயா இவனை கொண்டு போய் ஸ்போர்ட்ஸ்ல இது பண்ணுங்க, மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை அவன் அடைய வேண்டும் என்பது ஜாதகத்தில் இருக்கு. அப்ப விளையும் பெயர் இங்கே முளையில தெரியுங்கிற நிலை. அதே போன்று இளைய சகோதரனுடைய ஜாதகத்தை கொடுக்கிறார்கள். பார்த்தெடுப்பில் திருப்பூர்லேருந்து ஒரு அன்பர் வந்திருந்த முடித்து விடுகிறேன் நம்ம ஒரே நிமிடத்தில். திருப்பூர்லேருந்து என்னை பார்க்க ஒரு 7-8 வருடத்திற்கு முன்னால் திருப்பூர்ல நம்பர் 2 கோடீஸ்வரர் தொழில் ரீதியாகும். அதே போன்று அந்த ஜாதகத்தில் நிறைய அமைப்புகள் இருந்தது நான் சொல்ல துடித்தாலும் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்க எத்தனையோ ஜோதிட கணக்குகளை என்னால் வைக்க முடியும், நேரம் போதுமின்மை காரணம். மீண்டும் அடுத்த வாரம் இதே ஜோதிட நிகழ்ச்சியில் புதன்கிழமை காலை 7 சந்திக்கிறோம், 7:00 to 7:30 வரலாம். அதுவரை என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் சென்னையில் அதாவது பார்த்தீங்கன்னா நெற்குன்றத்தில் தான் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சென்னையில் தாங்க இருப்பேன், கம்பல்சரி சென்னையில் இருப்பேன். அது மட்டும் அல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்கள் சந்திக்கலாம். வருகிற மாதம் பாருங்களேன், அதாவது பெங்களூர் 1 விசிட் பண்ணுறேனுங்க, 21 விசிட் பண்ணுறேன். அது முன்பதிவு பெங்களூர் அன்பர்கள் முன்பதிவு பெறுவரோட முன்பதிவு பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி.
நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, எல்லாத்தையும் நம்ம ஜாதகம் தான் கணிக்கும்னு ரொம்ப தெளிவான கருத்தை பதிவு பண்ணீங்க சார், மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் நம்ம ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், வழக்கம் போல குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.